சிவகங்கை சீமையின் கழக நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இவன் கே ஆர் பெரிய கருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதலை பாதிக்கும் வகையில் அமுல் நிறுவனம் செயல்படுவதை தடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குளிரூட்டும் மையங்கள் மற்றும் பதப்படுத்தும் நிலையங்களை அமுல் நிறுவனம் நிறுவியுள்ளதாகவும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பால் கொள்முதல் செய்ய அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே ஆவின் நிறுவனம் செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாநிலங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பால் உற்பத்தி பகுதியை மீறாமல் இருந்து வருவதே வழக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அமுல் நிறுவனம் மேற்கொள்ளும் இத்தகைய எல்லை தாண்டிய கொள்முதல் வெண்மை புரட்சி என்ற கொள்கைக்கு எதிரானது மட்டுமின்றி ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பகுதியில் பாதிப்பையும் ஏற்படுத்தும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பகுதிகளில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் செய்வதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமுல் நிறுவனம் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே கர்நாடகாவில் மாநில அரசின் நந்தினி நிறுவன பால் கொள்முதலை பாதிக்கும் வகையில் அமுல் நிறுவனம் செயல்படுவதாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின என்பது நினைவு கூறத்தக்கது. சிவகங்கை சீமையின் கழக நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இவன் கே ஆர் பெரிய கருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம்.